வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் 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 காலையில் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு செய்திகள், என்னுடைய ராசி நட்சத்திரம், இதற்குண்டான பலாபலன்கள் நிறையா பேர் சார் உங்ககிட்ட இந்த ராசி பலன் விஷயங்களை கற்றுக்கணும், ரெண்டாவது ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த மாதம் இரண்டாவது வகுப்பும் நம்ம எடுக்க போகிறோம், அதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணி பயன்பெற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம உங்களுடைய ராசி நட்சத்திரம் பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 5/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 19 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி த்ரயோதசி, மதியம் 1:07 வரை, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில வேலைகள் சில விஷயங்கள் எடுக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்கணும். ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி 1-2 யோசித்து பார்த்து பேச வேண்டும். இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் அதை பற்றி கன்வே பண்ணால் போது, பல நேரங்களில் பேசும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஏதேனும் முக்கியமான புதிய காரியங்கள் ஆரம்பிக்கணும்னா ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை ஆரம்பிச்சுக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நன்றாக இருக்குது. மேலும் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும், முன்னேற்றமான நாள் தரும். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு விசேஷகரமான நாள். சில வேலைகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்துக்காக நம்ம 10 முறை அதை செயல்பட்டாலும் அதில் சில தடங்கள் வரும். கடைசியில் பார்த்தா தெய்வமாக இந்த காரியத்தை தட்டி கழிச்சு விட்டார், நல்லதாக போச்சு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், பக்திமயமான நாள். நிறைய காரியங்கள்லையும் மனசில் நினச்சின்னு இருப்பில் அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். முயற்சி எடுத்த விஷயங்கள் சற்று நடந்துடும். நிறைய தடைகள் இருக்கும், அந்த தடைகள்லாம் மீறி நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சே தீருவேன்ற எண்ணங்களை மனசில் கொண்டு போராடுவேன். அதே சமயத்தில் திடீர் பிரயாணங்கள் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மனைவிக்கு ஏற்றது, குழந்தைகளுக்கு ஏற்றது, தாய்க்கு ஏற்றது, சகோதரிக்கு ஏற்றது. வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இவா சொல்கிறாளோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய முடிவுகளும் செயல்பாடுகளும் இருக்கும். தனக்காகன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ் இருக்காது, பிறருக்காக யோசிக்கக்கூடியதாக இருக்கும். பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக யோசிக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை வாய்ப்புக்காக கால் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி ஒவ்வொரு படிக்கட்டாக ஜெயிச்சுட்டு வருவேன். நிறைய விஷயங்கள் பெண்கள் பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் நிறைய சேலஞ்சஸ் வரும். தொழிலில் போட்டி போட்டு எதிர்த்தவாள்லாம் உங்களை விட்டு தள்ளி போயிடுவான். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சமயோஜித யோசனை, உங்களுடைய பேச்சு நல்ல முன்னேற்றத்தை தரும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கு நினச்ச டார்கெட்டை அடைய முடியும், நினச்ச காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட முடியும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதியதோர் பதவிகள் கிடைக்கும்.
அரசியல் இருந்துருக்கிறவாளுக்கு புதியதோர் பதவிகள் கிடைக்கக்கூடியதா இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான நாள். எதிர்மறையா செயல்பட்டவா உங்களை விட்டு தள்ளி போயிடுவா. ரொம்ப வயசானவா யாராவது இருந்துருக்கா, மருத்துவமனையில் இருக்கா, இந்த மருந்து தான் அவளுக்கு சாஸ்பதம்னு சொல்லும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியங்கள் கூடி வரும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, பக்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, எதிலையும் வெற்றி பெறத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். சில முக்கியமான வேலைகள் பண்ணும்போது, குறிப்பாக பெண்கள் வீட்டில் ஏதேனும் முக்கியமான வேலைகள் பண்ணும்போது கவனமாக இருக்கவும். சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு பொருட்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுதும் சற்று கவனமாக இருக்கணும். கடகராசி என்பர்கள் எதையுமே சூக்ஷமாக கவனமாக இருந்து பார்த்து செயல்படுவேல். இருப்பினும் இன்றைய தினத்தில் சற்று கவனமாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். அமோகமான பலன்கள், சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது, ஆன்மீக விஷயங்களாக பல விஷயங்களை தெரிந்து கொள்வது. ஓ, என்னுடைய ஜாதகம் இப்படி இருக்கா, என்னுடைய நேரங்கள் இப்படி இருக்கா, புதுசாக ஏதேனும் ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக இடம் விற்காத வாளுக்கு இடம் வித்து தீர்றதுக்குண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்தில். திடீர் முடிவு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மனசில் நிறைய விருப்பு வெறுப்பு இருந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியாக 90% முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். சில வேலைகள் இந்த 10% மன கஷ்டங்கள் யதார்த்தமாக இருக்கும். நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகள்லாம் தடைகளாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் போய் நன்மைகள் பெருகும். பொருளாதார சேமிப்பு, பண சேமிப்புகள் கூடி வரும் சிம்மராசி என்பர்களுக்கு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, புதியதோர் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியம் கச்சிதமாக முடியும். உட்காந்து பேசும்பொழுது அந்த காரியம் கச்சிதமாக முடிஞ்சிடும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியமும் பார்த்து 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 செயல்படுவேன், ஜெயிச்சே தீரணும், பொருளாதாரத்தில் முன்னேறியே ஆகணும், பிறர் கேளிகைகளுக்கு நம்ம ஆளாகப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவேன், நிச்சயம் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். திருமண காரியங்கள் கைகூடும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெற்றிகரமாக அமையும். சில ரகசியமாக ஒவ்வொரு காரியமும் பண்ணுவேன், பிறருக்கு தெரிந்தோ தெரியாதலோ ஒவ்வொரு காரியங்களும் ரகசியமாக பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி பெறுறது. நண்பர்கள்ட்ட பேசுறது பழகிறது கவனமாக இருக்கணும். நல்ல மனிதர்களோட சேரும் பொழுது நிறைய விஷயங்களில் வெற்றி பெற முடியும். எதிர்மறையான மனிதர்கள் கூட சேரும் பொழுது சில நேரங்கள் அந்த நட்பு தீய வினைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் பார்த்து பழகிறது விசேஷம். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மத்தியான நேரத்தில் சில காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். நல்ல நினைச்ச காரியங்கள் அமோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம், விட்டு போன பொருளாதாரம், திருப்பி நான் பழைய மாதிரி இருந்தால் நன்னாக இருப்பேன், முந்தியெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன், அதே நிலை வந்தால் நல்லா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான காரியங்களாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையில் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கச்சிதமாக பேசு. யார்கிட்ட எப்படி பேசினா இந்த காரியம் நடக்குங்கிற பல்ஸ் தெரியும். மேலும் இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாகணபதி வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.
விருச்சிக ராசி என்பர்களே சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிச்சிருவேன், அமைதியாக இருப்பேன். பிறர் பார்க்கும் பொழுது எதுக்கு இந்த அமைதின்னு தெரியலையே, நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேங்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கும். குடும்பத்திலேயே சரி, தினம் தினம் பேசிகிட்டே இருப்பேன், எதையாவது பேசிகிட்டே இருப்பேன்னா பேசாமையே இருக்க கோச்சுண்டாலோ இல்லை எதை யோசிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், படிப்பு, வேலை, குடும்பம், கணவர், கணவருக்கு மனைவி, இரண்டு பேருக்கும் குழந்தைகள் போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் ஓடின்றிருக்கும். இத்தனை நாள் நம்ம பேர் புகழை காப்பாற்றியாச்சு, இனிமேலும் ஜெயிச்சாகணுமேங்கிற எண்ணங்கள், சில நேரம் உடம்பு முடியலைனாலும் முடியலேன்னு சொல்லாமல் அந்த காரியத்தை நடத்தி தீரணும்னு காரியத்தை நடத்தின்றிருப்பேல் திடீர் பிரயாணங்கள் இருக்கும். வாகனங்களில் வேகமாக ஓட்டுறதை குறைத்து கொள்றதுன்னு இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்தின் போது தான் சண்டை பிடிச்சுட்டுருப்பான், உட்காந்து வந்துட்டுருப்பா இல்லை ஓட்டின்னு இருப்பா, அப்போ தான் ஃபோனில் பேசுறது இல்லை ஏதாவது குடும்பத்தில் பேசுறது, சின்ன சின்ன சண்டைகள் படுறது. அந்த மாதிரி வாகனம் ஓட்டும் போது பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. தனுராசி நேயர்கள், மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய தினம். சில காரியங்கள்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வருவேன், சில காரியங்கள்லாம் விரயமாகிறது, விரயமானாலும் சுப விரயமாக பண்ணோன்னு சுப விரயமாக பண்ணுவேன். யாரேனும் உதவி கேட்டு வந்தால் முன்னாடி நின்று உதவி பண்ணுவேன். சில நேரங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்கள், உதவி பண்ணி உதவி பண்ணி திருப்பி அவாட்ட நம்ம பணம் கொடுத்தாலும் திருப்பி கிடைக்கிறதில்ல, அதனால் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு யோசிச்சு 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 நபரை பார்த்து அறிந்து அதற்கப்புறம் செயல்படுவேன். முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ தேவலை சார், முந்தி ரொம்ப சிரமத்திலிருந்து இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி மன நிம்மதிகள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே சில நேரங்கள் பேச்சுவார்த்தை இல்லாதவா ஒற்றுமையாக சேருவா, அன்னோன்யங்கள் கூடி வரும், பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வரம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, நிறைய காரியங்கள் தாமதமாக யோசித்து 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 செயல்படுவேன். இன்னைக்கு நாளை 3 விதமாக பிரித்துக்கலாம். முதல் பகுதி 4 மணி நேரம், காலையில் எழுந்திரிச்சோன்னா 4 மணி நேரம் ரொம்ப மீடியமாக இருந்துட்டு இருக்கும். அடுத்த 4 மணி நேரம் நிறைய காரியங்களை, விட்டு போன விஷயங்கள்லாம் யார்ட்டெல்லாம் பேசணும், பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவேன். அடுத்த 4 மணி நேரம் நீங்கள் முயற்சி பண்ண விஷயத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு உபயோகரமாக பல காரியங்களை மாலைக்கு மேலே அந்த காரியங்களை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த பந்தத்து சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பத்தாருக்கு தேவையான சில உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அவள் படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, திருமணத்திற்காக ஏதேனும் உதவிகள் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை எடுத்து பண்ணு. சில மனிதர்களை சந்தித்த உடனே நல்ல எண்ணங்கள் இன்றைய தினத்தில் சோறும், சில மனிதர்களை சந்தித்த உடனே எதிர்மறையான விஷயங்கள் மனசில் தோணும். உங்கள் மனசில் எது படுறதோ அது கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிறருக்குண்டான விஷயத்தை நோக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான மகத்துவம் வாய்ந்த தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, இத்தனை நாள் இருந்த சில பல பிரச்சனைகள் தீரும். நம்ம பண்றது சரிதானா, நம்ம சரியான முயற்சிகள் தான் ஈடுபடுறோமோ, இதுதான் என்னுடைய தொழிலா இல்லை வேற ஏதேனும் நான் பார்க்கணுமா, சேமித்தது சரியா இல்லை சேமிக்கவே இல்லையா, இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே இதுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் இல்லையேங்கிற வருத்தப்பட்டுருப்பில் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய அனுபவம், எப்பப்பெல்லாம் மனதளவில் கவலைப்படுறளோ உடனே அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும், உடனே அதுக்கு ஒரு ஆறுதல்கள் கிடைக்கும், உடனே அதுக்கு உண்டான மாறுதல்களும் இறைவன் இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். திருமரம் வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இன்றைக்கி சில ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும், சில பல தொழில்கள் பற்றியெல்லாம் மனசில் தோணும், முயற்சி எடுக்கணும்.
மனசுல எண்ணங்களோட அப்படியே விட்டுவிடக்கூடாது. முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டா பெண்கள் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவளுடைய விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு இருப்பான். நம்ம கல்யாணம் பண்ணி வந்தாச்சு, இருந்தாலும் அவளுக்கு முடியலையே, என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணணுமேங்கிற எண்ணங்கள் தோல். வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, எதற்காக ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னு பார்த்துட்டா, சில பேர் சொல்லுவா மீனராசிக்காரால பார்த்து இன்னும் உடம்பு சரியில்லையா கவலைப்பட மாட்டான், மனசு சரியில்லையா கவலைப்பட மாட்டான், ஏதோ பொருளாதார பிரச்சனையா கவலைப்பட்டு இருப்பான். மாதிரி பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, குடும்பத்துக்காக, மனைவிக்காக, சகோதரருக்காக, உற்றார் உறவினருக்காக ஏதேனும் நம்ம நன்னா இருந்தால் நாலு காரியம் பண்ணலாமேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும், நிச்சயமாக அது நிறைவேறும். மனசில் உத்தேசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். அனுபவபூர்வமாக பல தினம் பார்த்தங்காட்டி ரொம்ப நிதானமாக பல விஷயங்களை எடுத்து கடைபிடிப்பேன். சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதான் அப்படின்னு 100% தோணும். சில நேரங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் மனசில் இருக்கும். பதட்டமான விஷயத்தை தள்ளி போடுவேன், திடகாத்திரமாக தோணக்கூடியதை செயல்படுத்துவீங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அனுகூல்யம் கூடி, ஒரே குடும்பத்திலிருந்து பேசாதிருந்த நபர் திருப்பி பேசுவான், திருப்பி அன்னோன்யங்கள் கூடி வரும், குடும்ப முன்னேற்றங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களையும் சாராம்சமும் தெரிந்து கொண்டோம். அடுத்து உங்க ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்துட்டேன்னா அனுபவபூர்வமாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அனுபவபூர்வமாக சுவாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை பண்ணி மன தெளிவும் காரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கும். காரிய வெற்றி அனுகூல்யம், நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உதாரணமாக பார்த்துட்டேன்னா சுவாமிக்கு போடக்கூடிய மாலை, அதில் முருகருக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன் இந்த பச்சை மாலை சாத்தனம்னு சொல்லியிருந்தேன். தீராத உடம்பு உபாதை இருந்தவாளுக்கு அந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு சார், எங்களுக்கே ஒரு மாற்றங்கள் இருந்து டாக்டரே பார்த்தல்னா ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்ன நிலைமையிலிருந்து மாறி வந்தது பெரிய விஷயம் சார், நாங்கள் நினச்ச கூட பார்க்கல சார்னு சொன்னேன். எம்பெருமானுக்கு அவ்வளோ அனுகிரகம், அவ்வளோ தீக்ஷண்யமான சக்தி இருக்குது, நம்பணும். அது பூர்வாங்கமாக நம்பினோன்னா நிச்சயம் அது நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன, செல்வத்தை உயர்த்தும் நினைத்த காரியத்தை சித்தி செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு என்ன, சுவாமிக்கு வைக்கக்கூடிய தீபங்களில் மகத்துவமான தீபங்கள் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தீபம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமான தீபம், அதாவது ஆலயங்களில் வந்து தீபங்களை வரிசைப்படி தீபங்களை ஏற்றுவது விசேஷ பலன்கள் உண்டு. தீபங்கள் இருளை போக்கி நன்மையை பெருக்கக்கூடியது. அதிலும் பார்த்துட்டேன்னா தீபங்களில் தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஏற்றுற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தகவலில் பார்த்துட்டேன்னா ஒரு வருஷத்துக்குண்டான தீபம், அதாவது ஒரு நாளுக்குண்டான தீபத்தை சில பேர் எடுத்துவா. விசேஷ நாட்களில் 5 தீபம் ஏற்றுற வழக்கங்கள் உண்டு. 5, 5, 10 குத்து விளக்கில் ஏற்றுறது வழக்கங்கள் உண்டு இல்லையா. வீட்டோடைய ஃபங்க்ஷனில் பார்த்துட்டோம்னா 2 குத்து விளக்கையும் 5, 5 தீபங்கள் ஏற்றுறது வழக்கங்கள் உண்டு. ஏன்னா வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்துருக்கும், சுவாமி அருகையில் இருக்கக்கூடிய விளக்கில் அழகாக 1 தீபம் 2 தீபம் ஏற்றுவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 365 நாட்களுக்கும் உண்டான தீபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 365 திரிகள். இந்த 365 திரிகள் சின்ன சின்ன திரிகளாக எடுத்து அந்த அத்துணை திரியும் சேர்ந்தாப்புல கட்டி
அந்த அத்துணை சிதையும் சேர்ந்தாப்புல கட்டினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இந்த மாதிரி தீபங்கள் வரும் மேலே. அது அழகாக நெய்யிலேயோ அல்லது எண்ணெயிலேயோ முக்கி எடுத்து வைத்து அதன் மேலே கற்பூரம் வைத்து ஆத்மார்த்தமாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷாந்திரமாக நம்ம கோயிலுக்கு போக முடியறதில்ல, அப்படி கோயிலுக்கு போன பலன்கள் தரக்கூடிய அற்புதமான தீபம் வருஷ தீபம்னு பேர். இந்த பூர்த்தியாக இந்த வருஷத்துக்குண்டான 365 திருகளை வைத்து கொண்டு ரொம்ப அழகாக ஒரு சுட்டி விளக்கில் ஆலயங்களில் எந்த இடத்துல அவங்க தீபம் ஏற்ற சொல்கிறாங்களோ, இங்கே தீபம் ஏற்றும் இடம்னு போட்டிருக்கும், அந்த இடத்துல தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்பாளை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றணும். மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும், செல்வத்தை பெருக்கும், மகாலட்சுமிக்கு பூர்த்தியான திருப்திகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த தீபத்தில் இந்த 365 நாட்கள் கொண்ட 365 திரியை சேர்த்து வைத்து செய்யக்கூடிய தீபங்கள் இது. நிறைய இடங்களில் உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா காசி, ஆந்திர மாநிலம் போன்ற மாநிலங்களில் அற்புதமாக அந்தந்த கோயில்களில் இருக்கிற இடத்துலையே அதை வச்சு தீபங்கள் ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும். அப்படி ஏற்றும் பொழுது நல்ல பலன்கள் கூடி வரும் சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தவர்களில் தீபத்தை பற்றி சொல்லியிருக்கோம். தீபத்துக்குண்டான மகத்துவம், செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு முறைகளும் சொல்லியிருக்கோம். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி, வணக்கம்.